எழுத்துலகிற்கு கள ஆய்வை அறிமுகப்படுத்தியவர்களுள் முதன்மையானவர். தமிழக பெண் எழுத்தாளர்களுள் தனது தனித்தன்மையால் சிறந்து விளங்கியவர். சமூக ஏற்றத்தாழ்வு, பெண்ணுரிமை போன்ற கருத்துகளுக்கு குரல் கொடுத்த போராளி. இவ்வாறு பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டவர் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சி மாவட்டத்தில் உள்ள முசிறியில் பிறந்த இவர் தனது இளம் வயது முதலே இலக்கியத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார். தனது பள்ளி படிப்பை முறையாக பயிலாத ராஜம் கிருஷ்ணன் பாரதியார் கவிதைகள், தியாகராஜ கீர்த்தனைகள், கோபாலகிருஷ்ண பாரதியின் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் போன்றவற்றை தனது தந்தையின் மூலமாக கற்று தேர்ந்தார். சுதந்திர ஜோதி என்னும் நாவல் மூலம் எழுத்துலகில் நாவலாசிரியராக நுழைந்த இவர் சிறுகதை, வாழ்க்கை வரலாறு, வானொலி கட்டுரைகள், வானொலி நாடகங்கள், மொழிபெயர்ப்பு, சிறுவர் இலக்கியம் போன்ற பல துறைகளில் ஈடுபட்டாலும் நாவல் துறையில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தினார். குறிஞ்சித்தேன், வளைகரம், முள்ளும் மலர்ந்தது, பெண் குரல் போன்ற நாவல்களை எழுதி மிகுந்த வரவேற்பை பெற்ற ராஜம் கிருஷ்ணன் பாதையில் பதிந்த அடிகள் நாவல் மூலம் புகழின் உச்சிக்கு சென்றார். 40க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியுள்ள இவர் பெண் சிசு கொலை, மீனவர்களின் உழைப்பு சுரண்டல், பெண் அடிமை நிலை போன்ற சமூக அவலங்களை தனது படைப்புகள் மூலம் வெளிச்சமிட்டு காட்டினார். அலைவாய்க்கரையில், கரிப்பு மணிகள், சேற்றல் மனிதர்கள் போன்ற நாவல்களின் மூலம் உழைக்கும் மக்களின் வாழ்வியல் யதார்த்தத்தை பதிவு செய்த ராஜம் கிருஷ்ணன் இடதுசாரி இயக்கங்களோடும் இந்திய மாதர் தேசிய சம்மேளத்தோடும் இணைந்து பணியாற்றினார். திருவிக விருது, கலைமகள் விருது, இலக்கிய சிந்தனை விருது, சோவியத் நாடு நேரு விருது, பாரதிய பாஷா பரிஷத் விருது, நியூயார்க் ஹெரால்ட் ட்ரைபியூன் சர்வதேச விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ள ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் நாவலிற்காக இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருதை பெற்றார். தனது படைப்புகளின் மூலம் வாசகர் மத்தியில் பெரும் புகழ் பெற்ற இவரை போற்றும் விதமாக அப்போதைய தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இவரது படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியதோடு 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை அப்போதைய துணை முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் மூலமாக வழங்கி சிறப்பித்தார். தனது எழுத்தின் மூலம் சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வழிகாட்டியாக திகழ்ந்த ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் நினைவு தினம் இன்று.